நிபந்தனை ஐ மீன் 1 கோடி ரூபாய் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அதை வந்து விஜயபாஸ்கர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நலனோ அவர் பையனும் நாட்டுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. திருட்டுத்தனம் பண்ணுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி திருடுறது, பணத்தை வந்து பணத்து கூட வைக்கிறது, திமுகனாலே திமுக அரசாங்கம் அராஜகம் ரவுடித்தனம் இந்த மாதிரி கனிம வளம் திருடுறது, மக்களை வந்து கொள்வது, அதில் மோடிக்கு ஈடிக்கு தான் கூட்டுன்னு, யாருக்கு யார் கூட்டம் தான் உனக்கு வலிக்குது, நீ ஏன் திருடுற? உதயநிதியை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் பேசாத, ஏன் பேசக்கூடாது? ஆளுநர் சொல்வதை போன்ற வந்து சாதி தலைவராக தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கீங்க. அம்பேத்கரை ஏன் இன்னும் குண்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க? அவனை ரயோடி A1 A+ மாற்றி கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. உங்கள் தலையில் நீங்களே மன்னவாரி போட்டுக்கிறது தான் சமம். இப்போ சொன்ன பாருங்க, ரகசியமாக ஃபோன் வாங்கி வச்சுக்க துரைமுருகன் சொன்னார் பாருங்க, ஸ்கூல் பசங்க குடிச்சிட்டு இருக்கிற வீடியோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள். நான் ஒரு பெண் பிள்ளையை கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கத்தியில் குத்தி அந்த பொண்ணு இந்த கற்பை காப்பாற்றி திருப்பி குத்தி எவ்வளோ ஒரு அசமான நாட்டில் போயிருக்கு. இந்த நீட்டை வச்சு அந்த வாட்சுக்கு பில்லு கேட்டுட்டு தான் ஒருத்தர் உள்ள உட்காந்து பிறந்தநாள் கொண்டாரு. பாவம் அண்ணன் நாளைக்கு தீபாவளி வேறு அங்கே தான் கொண்டாட போகிறாரு. அண்ணனுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரெட் ஜெயின்லாம் ஆரம்பிக்குது, காசு யார் கொடுத்தா? காரு யாருடைய காசு அது? எதுக்கு முதல்வர் அதில் பயணம் பண்ணுறாரு? ஒரு தமிழ்நாட்டோடைய சிஎம்க்கு ஒரு கார் கிடையாதா? இந்த சமுதாயத்தை திருத்தணும் மேம்படுத்தணும் நினைக்கக்கூடிய ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு பிக் பாஸில் என்ன சார் வேலை? வழிபாடு செய்வது போல் காட்டணுமே தவிர காலையில் எந்திரிக்கும் போதே பாட்டை போட்டு ஆட்டிக்கிட்டே எந்திரிக்க விடுறீங்க, அதை நீங்கள் உட்காந்து ரசிக்கிறீங்க. கமலஹாசன் உட்பட முதல்வர் இது வரைக்கும் இந்துக்களுக்கு வந்த வாழ்த்தே சொல்ல மாட்டார். இவர் என்ன 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 முதல்வர்? யாருக்கான முதல்வர்? தூக்கி உள்ளே வச்சாங்களா சார் ஒரு ஆள்? இப்போ எது வேணாலும் இங்கே மாறும், எந்த கொந்தளிப்பும் இல்லை சார். உதயநிதியுடைய ஃபோட்டோ வச்சு ஒன்று இருந்துட்டுருக்காங்க, செருப்பாக அடிச்சுட்டு இருக்காங்க, எந்த கொந்தளிப்பும் இல்லை. முதல்வருடைய வீட்டுக்கே வந்து ரைடு வந்தாலும் ஆச்சரியப்படுவது. அன்றைக்கு தலைமை அலைவத்துக்கு குனிஞ்சே போன மனுஷன் ஜெயலலிதா இறந்த பிறகு இன்றைக்கு வந்து ரவுடிகளை இறக்கி அந்த கட்டடத்தை உடச்சி உள்ள அந்த ஆவணத்தை எடுக்கிறீங்கனாக்கா உள்ளபடியே அந்த அம்மையார் மீது உங்களுக்கு மரியாதை இருந்துச்சா? TN News 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்கு நம்மளுடன் இணைந்திருப்பவர் ராவுத்தர் இப்ராஹிம், காங்கிரஸ். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த அரசு மணல் யார்டில் நடந்த அந்த ED ரெய்டு 2வது சம்மன் வந்து அரசு அதிகாரிகளுக்கு போயிருக்கிறதா பல தகவல்கள் வருது. இந்த கேஸ் எப்படி அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போகும்னு பார்க்குறீங்க? அரசு அதிகாரிகள் கைது செய்ய கூடிய வாய்ப்புகள் உள்ளதா? துரைமுருகன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பக்கூடிய சம்மன் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி போகும்னு பார்க்குறீங்க இது? சார், உறுதியாக துரைமுருகனுக்கு சம்மன் இன்னும் 10 நாளுக்குள்ளே போய் விசாரணைக்கு அழைச்சிருவாங்க. ஏன்னா மீண்டும் மீண்டும் வந்து இவங்க பண்ணக்கூடிய இந்த கனிம வள திருடாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், இதை பற்றி வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை மடைமாற்றுன்றதுக்காக தான் இப்போ கையெழுத்து இயக்கம்னு ஒன்று வாங்குறது. அந்த கையெழுத்து இயக்கம் வாங்குறதுனால ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டால் நீட் விளக்கப்படும்னு இங்கே அதை வழி வகிருக்கா சார்? இல்லை, இப்போ நீங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேட்டரே எடுத்துக்கங்களேன், அவரை குறித்து அவதூறாக பேசியதாக வந்து கேரளாவை சார்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து நிபந்தனை ஐ மீன் 1 கோடி ரூபாய் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அதை வந்து விஜயபாஸ்கர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே போல் உதயநிதி விஷயத்துக்கும் அதே மாதிரி ஃபைன் போடுற மாதிரி நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா, 50 லட்சம் கையெழுத்து நாங்கள் வாங்கி நீட்டாக ஒழிச்சிருவோம், ஏற்கனவே நாங்கள் வந்தவொடனே முதல் கையெழுத்து ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு இப்படி மறுபடியும் மறுபடியும் இப்படி நாடகம் போட்டு இப்படி அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் முதல்வர் ஒரு அவதூறு என்னென்னா கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்ட்டு. இப்போ இதுக்கெல்லாம் அவதூறு வழக்கு முதல்ல போட்டால் தான் இதுக்கு முதல்ல ஒரு தீர்வு கட்டுப்படும். அது ஒன்று. ரெண்டாவது, இவங்க எப்படி திட்டமிட்டு இந்த விஷயத்தை மறைக்கிறாங்கனாக்கா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சார் 7000 கோடிக்கு மேலே வந்து இந்த மணல் கொள்ளையில் வந்து திருடப்பட்டிருக்கு. ஏன்னா அது போலி கையெழுத்து, போலி பில்லு மூலமாகவும், அதேமாதிரி ஒரு லாரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டு தி கோர், அதாவது எவ்வளோ அள்ளணுமோ அவ்வளோ அள்ளுறது, போலியான நம்பர் பிளேட் வச்சு லாரியும், ஒரே சீரீஸில் இருக்கக்கூடிய லாரி, இது எல்லாமே யார் பண்ணுறா சொல்லுங்கள்? திமுக அந்த துறை சார்ந்த நபர்களும் அந்த அதிகாரிகளும் சேர்ந்து இந்த அரசாங்கமே வந்து இப்போ தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே போல் அரசு அதிகாரிகளும் இந்த அமைச்சர்களும் சேர்ந்து அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த நபர்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறதுடைய நலனோ அவர் பையனும் நாட்டுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. திருட்டுத்தனம் பண்ணுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி திருடுறது, பணத்தை வந்து பணத்தை கூட வைக்கிறது, கனிம வளத்தை கொள்ளடிக்கிறது, எம்சாட்னு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி மலைகளை உடைத்தது, நாட்டில் வந்து விவசாயம் பண்ண தண்ணி வாங்கி கொடுக்காமல் பண்ணுறது, மக்களை வந்து அலக்கரிக்கிறது, கள்ளச்சாரத்தில் வந்து குடிக்க வச்சு சாகடிக்க வந்து நல்லச்சாரத்திலும் டாஸ்மார்க்கில் உங்களுக்கு வந்து சைன் கலந்துருக்கு, இது வரைக்கும் அதுக்கு தீர்வு வெட்டப்படலை, விவசாயிகளுக்கு இது வரைக்கும் இழப்பீடு கொடுக்கல, கள்ளச்சாரம் குடித்தவங்களுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க, நாட்டில் என்ன நடக்குது, சாதிய பன்மம் இருக்குது, குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து மலம் கலந்துக்கிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், 1-2 சொல்ல முடியுதா? இன்னும் அடிக்கிட்டே போகலாம். இப்போ அந்த அளவுக்கு வந்து திமுகனாலே திமுக அரசாங்கம் அராஜகம் ரவுடித்தனம் இந்த மாதிரி கனிம வளம் திருடுறது, மக்களை வந்து கொள்வது, அரசாங்க ஊழியர்கள்லாம் தெருவில் இறங்கி போடுறது, மாணவர்கள் போராடுறது, இந்த மாதிரி தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் நீங்கள் அண்ணன் துரைமுருகன் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அறிவாலயத்துக்கு அவர் சொன்ன தகவல் என்னென்னா என்னை கைது பண்ண விடாமல் பார்த்துக்கங்க,
என்னை கைது பண்ணிட்டாங்கன்னா நான் அப்ரூவர் ஆயிடுவேன். ஏன்னா செந்தில் பாலாஜியை வந்து எப்படி அவர் தவிக்க விட்டாங்கன்றதை பார்க்குறாங்க. இன்னி வரைக்கும் அவருக்கு ஜாமீன் போகாமல் போகலை சார். அதுதான் சார், நீங்கள் ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு பாருங்களா, திமுகவிற்கும் பிஜேபியோட ஸ்மார்ட்டான ஒரு மூவுக்கும் இருக்கிற ஒப்பிடு நான் சொல்லிட்டுங்களா. அண்ணன் வந்து செந்தில் பாலாஜியை இவங்க தான் வந்து கொள்ளடிக்க விட்டு ஊக்குவிச்சு எல்லாம் செஞ்சு அவர் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொன்னார். இப்போ அவரே வந்து அவருடைய கட்சியில் சேர்ந்தவொடனே எல்லா திருட்டுத்தனமும் பண்ண வச்சு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எல்லாம் திருட வச்சு அவரை வெளியில் வரவிடாமல் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சு நல்லா தெரியும் அமைச்சராக இருந்தாக்கா ஜாமீன் கிடையாது திமுகவுக்கு நல்லா தெரியும். ஆனால் திமுக திட்டம் போட்டு அமைச்சர் பதவி கொடுக்காம அவர் உள்ளேயே வைக்கணுன்றதான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்திருக்கு கிளியராக. அதுக்காக தான் வந்து அவர் வெளியே வரக்கூடாது, அமைச்சராகவே அங்கே தொடரட்டும், துறை இல்லாத அமைச்சராகவே அப்போ தான் அவர் வெளியில் வர முடியாது அப்படின்றது தெரிஞ்சே வேணுக்குன்னே ப்ரீ பிளான்டாக பண்ணி பண்ணுறாங்க. அதே போக்கு மாதிரி வந்து துரைமுருகனை பண்ணிடுவாங்கன்றது துரைமுருகன் நல்லா தெரிஞ்சிருக்கு. துரைமுருகன் கிளியராக சொல்கிறேன், நான் மாட்டினேன். ஆனால் அரசு தரப்புலேருந்து எதுவுமே சொல்லவே இல்லையே இதையை பற்றி. இப்போ மற்ற அரசியல்வாதிகளுக்கு போகாத திமுக தரப்பு அமைச்சர்களுக்கு போகும்போதெல்லாம் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டைரக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுறதும். ஆனால் இந்த மணல் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மௌனம் காக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதில் ஏதோ ஒரு பூதாகரமாக போது மௌனம் காக்கல சார், அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றது நம்ம மக்கள் வந்து கண்டுபிடிச்சி ஊடகங்கள் கண்டுபிடிச்சி வெளியில் விட்டாங்க. என்னன்னாக்கா அதிகாரிகள் ட்ரோனை வச்சு அளப்பதற்கு முன்பாக இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதிகாரிகள் வராங்கன்னு தகவல் தெரிஞ்சவொடனே எவனாவது ஆத்துக்குள்ள வந்து ஜேசிபி இறங்கி மண்ணை நிறுவனத்தை பார்த்துருக்கீங்களா, களிமண் வர அளவுக்கு அள்ளிட்டானுங்க. அதுக்கப்புறமேட்டு மேலாக கொஞ்சம் இந்த மேலாப்பில் இப்படி பூச்சி போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து மணல்லாம் அள்ளிட்டு கொஞ்சம் மணலை வச்சு அப்படியே பரப்பி 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 மணல் இருக்கிற மாதிரி ஒரு காட்டி எல்லாம் பண்ணாங்க. இந்த விஷயமும் வெளியில் வந்துருச்சு. உங்களுக்கு ஈடியும் சரி ஐடியும் சரி எப்போ உள்ளே வருவாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இவங்க வந்து இப்போ எல்லாம் சொல்கிறாங்க மோடி அனுப்புகிறாரு அவங்க, ஸோ வந்து இடி வந்து மோடி அனுப்புகிறா, உதயநிதி சொல்கிறாள் மோடிக்கும் இடிக்கும் தான் கூட்டுன்னு, யாருக்கு யார் கூட்டம்தான் உனக்கு ஏன் வலிக்குது, நீ ஏன் திருடுற. அவங்க வந்து பொறுமையாக தான் இருப்பாங்க, ஏன்னா நீ திருட்டுத்தனம் பண்ணுற நீ இதெல்லாம் பண்ணுறனாக்கா அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ செக் வைக்கணும் அவங்களுக்கு தெரியும் வைப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸை வச்சு திமுக வந்து வெளியில் வர்றதும் திருட்டுத்தனம் பண்ணுறதும் அரசு அதிகாரிகளை மிரட்டுவதும் காவல்துறை பெண் காவல்துறையே மிரட்டினாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்ம அந்த கதையெல்லாம் பார்த்தோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து நீதி அரசரே சொல்லியிருக்காரு, குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இப்படி ஒரு நீதி கிடைக்குமா, எப்படி ஒரே மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி வந்து நீதி வந்து மாற்றி திமுக காரனை கொடுத்துருக்கிறீங்கன்றது. ஆமாம், அதனால தான் வந்து ஜொமேட்டோ வழக்கை அவர் எடுத்தார். ஸோ இவங்க இப்படி தான் செய்வாங்கன்றது தெரியும். இப்போ இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் மாற்றுவதற்கு இப்படி ஒரு வழிவகை இருக்குது. இது நான் எதுக்கு இதை சொல்கிறேனாக்கா பிஜேபியோட ஸ்மார்ட் ஒர்க் என்ன விஷயம்னு சொல்றேனாக்கா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக இருக்கட்டும் குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பிரச்சனைனாக்கா உள்ளே விட்டு சண்டை போட வைக்கிறது பிரச்சனை பண்ண வைக்கிறது அப்புறம் அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டு அவனை கடைசியில் என்ன பண்ணுவான்னு அக்யூஸ்டாகவே மாற்றிடுவானுங்க. அக்யூஸ்டாகவே மாற்றி தொண்டர்களை அக்யூஸ்டாகவே மாற்றி வெளியில் எடுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவி செய்யாமல் அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் உள்ளேயே போய் அவனுக்கு உள்ளே வந்து எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு அவன் ஒரு லேபிளோட வெளியே வந்தாலும் எப்போ இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், எங்களுக்கே வேலை செய்யும் என்னது அடித்தடி வேலை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுன்ற மாதிரி அவனை மாற்றி அவனை சீர்கெடுத்து வச்சுருவாங்க. ஆனால் பிஜேபி இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் மூவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி விஷயத்தில் அமரை வந்து கைது பண்ணி குண்டா சடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தாங்கன்றது நம்ம கிளியராக எல்லா ஊடகத்துலையும் போயிட்டாங்க. அந்த அவங்க ஒய்ஃப் போனதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அது எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக வந்து தொண்டர்களையும் வந்து கட்சி தொண்டர்களையும் சரி அமரையும் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறான்ற விதம் பார்க்குறது வந்து உள்ளபடி எனக்கு வந்து வியப்பாக இருக்குது. அதில் ஒரு வகையில் அந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு ஒரு பாராட்டு சொல்லலாம். ஏன்னாக்கா குண்டாசு அடிச்சிருவாங்க, ரெண்டாவது அவருக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் ஆயிரும்ன்ற மாதிரியெல்லாம் இருக்கும்போது அமருக்கு ஒரு திட்டம் இருக்கும்போது எல்லாரும் பொதுவாக திமுக இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த சொம்புகள் ஊடகங்கள் எல்லாருமே என்ன சொன்னானுங்கனாக்கா, இப்போ கூட சொம்புள்ள அண்டன்லாம் சொல்லிட்டு இருந்தா பாருங்க, எல்லாருமே சேர்ந்து என்ன சொன்னாங்கனாக்கா அமரை வந்து கைவிட்டுட்டார் அண்ணாமலை, அமரை ஆப்படிச்சிட்டார், நீ உள்ளே கடந்து சாவுன்னு சொல்லிட்டாரு, நீ உள்ளே கடந்து அப்படியே நாசமா போன்னு சொல்லிட்டாரு, இப்படி தான் பச்சை பச்சையாக போட்டானுங்க. ஆனால் இன்றைக்கு அமர் வெளியில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு, 22 நாள் உள்ள தொடர்ந்து 21 நாள் டெய்லி காலையில என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி முதல் வேலையா அமருடைய அம்மாவுக்கு வந்து அண்ணாமலை ஃபோன் பண்ணி பேசிடுவாராம், ஆறுதல் சொல்லிடுவாரு, எல்லா என்னென்ன முன்னெடுப்பு செஞ்சிருக்கோன்றதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் நம்பர் 1. நம்பர் 2, அமரை வந்து இந்த குண்டாசு அடிக்க விடாமல் மிகப்பெரிய ரிட்டு போட்டு அவரை வந்து எப்படி சேஃபர் சைடாக வெளியில் கொண்டு வரணும், அதுவும் காவல்துறை வந்து தற்பொழுது எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார் சொல்கிறேன், இது முடிச்சிருவோம். அதாவது அமரை வந்து கிளியர் கட்டாக அவங்க வந்து வெளியில் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் சொல்கிற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமரை வந்து எப்படியெல்லாம் உள்ள சித்திரவதைப்படுத்தினாங்க, எப்படிலாம் அலக்கரிச்சாங்க, எப்படி த்ரெட்டன் பண்ணாங்க, எப்படி வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாரு.
அவர் ஆமாம் நியூஸுக்கு வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு நீ காலைல ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எப்படின்னாக்கா அமரை வந்து உள்ளே போட்டு உனக்கு குண்டாசு அடிச்சிருவாங்க, நீ வெளியிலே வர மாட்டேன், உனக்கு கெரியரே அவ்வளோதான், நீ அண்ணாமலை பின்னாடி போன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, அமரை வந்து புதுசாக அரெஸ்ட் பண்ணி இப்போ தான் இந்த மாதிரி இப்போ அவருக்கு அரெஸ்ட் பண்ணது கொடி விஷயத்துக்காக. ரெண்டாவது அரசு வாங்கினதை தாக்குனார்னு தாக்குனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இது வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல. அப்போ அது ஒரு விஷயம். ரெண்டாவது பொது சொத்தை சேதப்படுத்தினார், எது மோடியோட ஃபோட்டோ ஓட்டினதை வந்து பொது சொத்தை சேதப்படுத்தினார்னு சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்கும்போது நீதிபதியை அதை நிராகரிச்சிடுறாரு. அப்போ காவல்துறைக்கு அங்கே ஒரு கொட்டு விழுந்துருது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தாண்டி அமர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து உதயநிதியை பற்றி பேசாத, முதல்வரை பற்றி பேசாதன்னு அங்கே இருக்கக்கூடிய காவல் உயரதிகாரி மூலம் அவருக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவருக்கு வந்து அமர்கிட்ட சொல்கிறாங்களாம், நீ வந்து பேசாத, ஏன் பேச, கட்சியை விட்டே விலகு அப்படின்னு சொல்லி தான் முதல்ல கொடுத்தாரு. உதயநிதியை பத்தியும் ஸ்டாலினை பத்தியும் பேசாத, ஏன் பேசக்கூடாது, நீங்க பண்றது அயோக்கியத்தனம், நீங்க ஆட்சி ஒழுங்கா செய்யல, மக்களை என்றெல்லாம் இப்படிலாம் கொண்டு குவிக்கிறீங்க, சாதி வன்மத்தால எவ்வளவுலாம் பிரச்சனை இருக்கு, ஒரு மலம் கலந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல, கோயில் கருவறைக்குள்ள வந்து யாரையும் போக வர்றதுக்கான எவ்வளவு பிரச்சனை, கோயில் சாதாரணமா கோயிலுக்குள்ள போறதுக்கு இங்க எவ்வளவு இன்னமும் பிரச்சனை இருக்கு, ஆளுநர் சொல்வதை போன்ற வந்து சாதி தலைவராக தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கீங்க, அம்பேத்கரை ஏன் இன்னும் கொண்டுக்குள்ள, நீங்கள் இந்த சட்டமெல்லாம் அவர் போட்டு இந்த கூண்டு விட்டு வெளியில் வா இந்த சமூகத்தில் சொல்லி சட்டம் எழுதின அம்பேத்கரை தமிழ்நாட்டில் தான் கூண்டுக்குள்ள வச்சுருக்கான். அப்போ இந்த மாதிரியான விஷயமா இருக்குது. ஸோ அமருக்கு இப்படி ஒரு நெருக்கடி, நீங்கள் அமரை வந்து எப்படியான இதில் வச்சுருக்காங்கன்னா, முதல் முதல்ல அரெஸ்ட் பண்ணாக்கா கொடி விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ண நபரை அந்த தற்காலிகமாக தங்கக்கூடிய ஒரு அறை இருக்கும், அதில் வைக்காமல், அதாவது சிறை மூணுன்னு சொல்கிறாங்க, அந்த அந்த அதில் வைக்கிறாங்க. அதில் யாருனாக்கா இந்த மாதிரி கொலை செஞ்சவன், கற்பழிப்பு செஞ்சவன், மெயினான குண்டாசடிக்கப்பட்ட நபர்கள், இந்த மாதிரியான மிசான கைதிகள் இவங்கெல்லாம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு அவரை வந்து மன ரீதியாக உளவியல் ரீதியாக வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு 22 நாளாக வந்து 21 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவம் அவர் கேட்டிருந்தார், எனக்கு வந்து பிபி இருக்குது, பிபி செக் பண்ணும், உடல் வந்து குளிர்பதனால எனக்கு வந்து நெபுலைசர் வைக்கணுன்ற மாதிரிலாம் எதையுமே கொடுக்கலையா. ஸோ அது சிறைக்குள்ளே போகக்கூடிய நபரை சீர்திருத்துவது தான் அரசாங்கத்துடைய பணி. சிறைக்குள்ளே செல்பவனை மீண்டும் கைதியாக மாற்றி அவனை வந்து ஒரு கொடூர அரக்கனாக மாற்றுவது தான் அரசாங்கம் வந்து செய்து கொண்டிருக்கான ஒரு கேள்வி எழுப்புறாரு. உள்ளபடியே வந்து நீங்கள் அப்படி தானே திமுக காரன் எல்லாம் செஞ்சுட்டு வச்சுருக்கிறீங்க, உங்களுக்காக உள்ளே போனோன்னா கடைசியில் அவனை லேபிள் குத்தி அவனை ரயோடி A1 A+ மாற்றி கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ஆனால் பிஜேபியோட ஸ்மார்ட் மூவ் எப்படி போயிருக்கீங்கனாக்கா, அமருக்கு இப்படி ஒரு நெருக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நான் கைவிடலை தொண்டர்களுக்கு உற்சாகமும் அடுத்து வந்து அந்த கட்சியை வந்து இன்னும் சார்ந்து மக்கள் வர்றதற்கான ஒரு வேலையை வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் எப்படி அண்ணாமலை எப்படி கொண்டு போய் அவருக்கு ஃபேவரா மாத்திக்கிறார்னு ஒரு விஷயம் பார்க்கிறோம். ஸோ இது இந்த ரெண்டு கம்பேரிசன் நீங்கள் பார்க்கும்பொழுது உள்ளபடியே வந்து திமுக அரசாங்கம் இதெல்லாம் வெக்கி தள்ளக்கூடியும், ஏன்னா அமர் இன்னொரு குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு, உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா கஞ்சா அதிகமாக புழங்குது. இங்கே வந்து ஊருக்குள்ளே போலங்கன்னா பரவாயில்ல, ஜெயிலுக்குள்ளேயே வந்து கஞ்சா புழக்கம் இருக்குது அப்படின்றாருனாக்கா, அப்போ தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கு, எங்கே வரைக்கும் நீங்கள் கஞ்சா புழங்க விட்டுருக்கீங்க, அமைதி பூங்காவா இது, நீங்கள் சொல்லுங்கள் சார், தமிழ்நாடு அமைதி பூங்காவா, கஞ்சா இல்லாத மாநிலமாக மாற்றுவது தான் முதல்வருடைய கனவுன்றாரு, அவர் யார் எழுப்பி விடுறது, சிறைக்குள்ளே இருக்கு நம்ம சொல்றாரு. இப்போ நீங்க பாருங்க, இன்றைக்கு வந்து பாரிஸ்ல கோவில் கருவறையில வந்து பெட்ரோல் குண்டு, அதுக்கும் அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து எப்படின்னா, இந்த சாதியும் இதையும் நீங்க வந்து தூண்டி விடுறாங்க, பொய்யான ஒரு போலியான அந்த நாத்திகவாதத்தை வந்து நீங்க பேசுறதுனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குது, பிளஸ் ஆளுநரோட அந்த பெட்ரோல் பாம் விடிச்சது, இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கடிச்சு போயிருக்கு, கோயம்புத்தூர் அந்த பாம்பு பிளாஸ்ட், கார் பாம்பு, அதை வந்து கார் பாம்பு பிளாஸ்ட வந்து நீங்க வந்து இதோ மடமத்தில் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் குண்டு பிடிச்சிருக்காங்க, கும்பகோணத்தில் ஒரு பையன்ட்டு கள்ள துப்பாக்கி பிடிச்சிருக்காங்க, ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வேலை செஞ்சாங்க. ஸோ தொடர்கதையாக தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்குது, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் மணல் கொள்ளையில் ஈடுபடுவது, கனிம வளத்தை தேடுறது, ஊரை கொள்ளடிச்சு எப்படி உலையில வைக்கலாம், அதுக்கப்புறம் மக்களை கொன்று எப்படி பிணவரில் வச்சுட்டு அது பக்கத்தில் பணத்தை கொண்டு போய் பதுக்கலான்ற வேலையை தவிர்த்து என்ன செய்கிறாங்க. சார், என்னுடைய கேள்வி என்னென்னா, அடுத்த 2 மாதத்தில் எலெக்ஷன்னாக்கா நீ என்னென்னு சொல்லி திமுக காரன் போய் ஓட்டு கேட்பேன், மக்கள்கிட்ட நீ ஓட்டு கேட்கணும் என்னன்னு சொல்லி கேட்பேன், இவ்வளோ திருடி இருக்கோம், இவ்வளோ பேரை கொண்டிருக்கோம், இவ்வளோ இவ்வளோ சாதி வன்மத்தை ஓட்டியிருக்கிறோம், இந்த மாதிரி மலம் கலந்த விஷயத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம், தொடர்ந்து வந்து சாதி தலைவர்களாக எல்லா தலைவர்களும் மாற்றி வைப்போம், நாங்கள் வந்து கனிம வளத்தை கொள்ளடிப்போம், பயங்கரமாக கொண்டு போய் பணத்து கூட வைப்போம், பணத்தை எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்பீங்களா. இதுதான் வந்து திமுக திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கேன், இதுதான் இந்த நலத்திட்டம் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்கிறாரு பாருங்க, இதுதான் அந்த நல்ல திட்டம், இந்த திட்டத்தை வச்சுக்கிட்டு தான் கூட்டணி கட்சியும் போய் ஓட்டு கேட்க போறீங்களான்னு கேட்குறேன்.
இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை இருக்கட்டும் தமுமுக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் நீங்களாம் இதை சொல்லி தான் வந்து போய் நீ ஓட்டு கேட்க போறீங்களா மக்கள்கிட்ட திமுக கூட்டணி எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்ட்டு. இந்த திமுக கூட்டணி விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் திமுக இப்படி பண்ணிட்டு அயோக்கியத்தனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வர ஓட்டு கிடைக்காம உங்கள் கட்சி ஏற்கனவே உங்கள் கட்சியை திமுக அழிச்சிருச்சு, பைக்கோ அழிச்சிருச்சு, மூப்பனாக அழிச்சிருச்சு, காங்கிரஸ் அழிச்சிருச்சு, கம்யூனிஸ்ட் அழிச்சிருச்சு, திரும்ப அழிச்சிருச்சு, எல்லாத்தையும் அழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் மறுபடியும் அமைதியாக இதே மாதிரி போனீங்கன்னாங்க உங்கள் தலையில் நீங்களே மன்னவாரி போட்டுக்கிறது தான் சமம், கட்சி உங்கள் கட்சியும் இல்லாமல் அழிஞ்சே போயிடும். அப்போ திமுகன்ற ஒற்றை கட்சியை வந்து இங்கே அப்புறப்படுத்திட்டாலே இவ்வளோ கட்சி உயிர்ப்பித்திரும், நாட்டு மக்கள் செழிப்பாக இருந்துருவாங்க சார். நீங்கள் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் இங்கே நீட்டாக அதனால் மரணமானாக்கா சாராயமாக அதனால் ஏற்படக்கூடிய மரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மது தான். அப்போ மது பிளஸ் திமுக இது ரெண்டையுமே ஒழிக்கணும்னாக்கா நாங்களா குடிக்க வைக்கிறோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் டாஸ்மார்க்குன்னு சொல்றாரு முத்துசாமி கூடவே இன்னொன்று விஷயம் என்ன சொல்றாருனாக்கா நாங்கள் வந்து வீடு வீடாக போய் குடிக்க சொல்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. அது கூடவே நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து மதுவை ஒழிப்பதற்கான விளம்பரங்கள் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம். என்ன விளம்பரம் அரசாங்கம் பண்ணியிருக்குது வரைக்கும் மதுவை ஒழிப்பதற்கு என்ன முன்னெடுப்பு செஞ்சுருக்கீங்க? மது இது மாதிரி குடித்தா இந்த மாதிரி கேடு வந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. கவுன்சிலிங்லாம் கொடுக்குறோன்றாங்க. என்ன கவுன்சிலிங் சார்? நாங்கள் தான் காய்ச்சிறோம், நாங்கள் தான் விற்கிறோம், நல்லா குடிங்கன்னு தானே எங்கள் அமைச்சர் தான் வச்சுருக்காரு. நாங்கள் வந்து காலங்காலமாக வந்து மதுவை மூடிடுவோம், மது ஆலயம் மூடிடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், கரெக்ட் தானே? வேறு என்ன கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க சார் சொல்லு சொல்லுங்க. ஸோ இதில் இதில் முத்துசாமி கூடவே இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. இந்த பக்கம் நாங்கள் குடியை நிப்பாட்டுவதற்கான விளம்பரத்தை செய்கிறோம்னு ஒரு போய் இது வரைக்கும் எந்த விளம்பரம் செய்யப்படலை அரசாங்க சார்பாக. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்வார், டெட்ராபேக் கொண்டு வரதுக்கான முன்னெடுப்பு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேற்று கூட ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லைன்னாலே வரப்போகுது. இப்போ மறுபடியும் சொல்லிட்டார் டெட்ராபேக்கும் ஏன் டெட்ராபேக்னா பாட்டிலில் கொண்டு போய் அங்கே இங்கே போட்டு உடச்சிட்றாங்க. அதனால் டே நான் என்ன கேட்குறேன், அறிவார்ந்த ஆட்கள் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் நாங்களாக வீடு வீடாக போய் குடிக்க சொல்கிறோன்றீங்க சார். இன்னைக்கு கோக்கு பெப்சின்ற ஒரு விஷயம் எல்லா தெரு முனக்கல்ல எல்லா கடையிலும் விற்கிதில்ல சார். அதை குடிப்பதனால ஒரு நன்மை சொல்லுங்க சார், ஒரு நன்மை கிடையாது. அப்போது அந்த கோக்கையும் பெப்சியும் நீ வந்து அனுமதிச்சிருக்க, ஊருக்குள்ளே வர விட்டுருக்க, வாங்கி குடிக்கிறான். நீ போய் குடி, நீ விளம்பரம் பண்ண தேவையில்லை, அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே போல் டாஸ்மார்க்கை நீ கொண்டு போய் தெருக்கு தெரு திறந்து வச்சிருக்கிற, அவன் குடிக்காமல் என்ன செய்வான்? அப்படி நீ விளம்பரப்படுத்தலை, நீ ஊக்குவிக்கலைன்னா எப்படி வந்து இந்தியா இத்தனை மாநிலம் இருக்கும்போது தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கும் குடியில்? நீங்கள் தானே எல்லாத்தையும் ஊக்குவிச்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும் முத்துசாமிக்கு? இப்போ இதுக்கு எதுக்கு சார் ஒரு அமைச்சர்? சாராயத்தை விற்கிறதுக்கும் சாராயத்தை வந்து அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் 90 ml கொண்டு வர போகிறாராம், டெட்ராபேக் கொண்டு வர போகிறாராம், இதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர்? நீங்கள் மக்களை வந்து ரொம்ப எளிமையாக வாங்கி குடிப்பதற்கான வழிவகை தானே இது. வேறு எந்த ஸ்டேட்லேயாவது இருக்காங்க உங்களுக்கு 90 ml கொண்டு வந்து இப்படி தான் குடி குடின்னு சொல்கிறானா? 90 ml கொண்டு வருவாராம், பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போனால் உடஞ்சிடும், உடையாமல் பத்திரமா வச்சு கொண்டு போ. அடுத்து என்ன செய்வாங்க? இவர் சொன்னார் பாருங்க, ரகசியமாக ஃபோன் வாங்கி வச்சுக்க, துரைமுருகன் சொன்னார் பாருங்க, பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க, வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போ. அதே மாதிரி ரகசியமாக வாங்கி நீங்கள் பையில் வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போங்க, காலேஜுக்கு கொண்டு போங்க, போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், பாட்டு உடையதான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? ஸ்கூல் பசங்க குடிச்சிட்டு இருக்கிற வீடியோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஊடகத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ அனுப்ப சொல்லுங்கள், ஊடகத்தில் யூடியூப்பில் போடுங்க சார். ஸ்கூல் பசங்க, பசங்கம்னா பசங்க மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளைங்க உட்பட குடிச்சிட்டு எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு எப்படி சார் கிடைக்குது? அரசாங்கம் இதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம், படிப்பை ஒழுங்காக கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது. நீட் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இங்கே எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, அந்த நீட்டுக்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்க துப்பு இல்லை. அதுக்காக பாருங்கள், இப்போ நீட் பயிற்சி நான் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளையை கூட்டு போய் பாலியல் வன்பொருள் செஞ்சு கத்தியில் குத்தி அந்த பொண்ணு இந்த கற்பை காப்பாற்றி திருப்பி குத்தி எவ்வளோ ஒரு அசம்பாவம் இந்த நாட்டில் போயிட்டு இருக்கு. இந்த நீட்டை வச்சு எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் செய்கிறாங்க பாருங்களா, மக்கள் மீது துளி அக்கறை இருந்தாலும் இது செய்வாங்களா? இதுதான் இதைத்தான் உதயநிதி பேசுறாரு, தமிழ்நாடே கலைஞர் குடும்பம், நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கலாம் இப்படிதான் குடிக்க வைப்போம். ஆனா உங்க தலைவர் வந்து கேஎஸ் அழகிரி சூப்பரா நடந்துட்டு இருக்கு ஆட்சி அப்படின்றாங்க. அவருக்கு என்ன சார்? அவருக்கு என்ன கவலை சொல்லுங்க பாப்போம். அவருக்கு தான் சொந்த கட்சியை பத்தி முதல்ல கவலை இல்லையே, அப்புறம் மக்களை பத்தி கவலைப்படுவாரா? கட்சி கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சார். 65 சீட்டு கொடுத்த இடத்துல 25 சீட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க. கொடுத்த 25ல நீங்க 18 ஜெயிச்சிட்டீங்கன்ற பெருமை கொள்றது பெரிய விஷயமா? 65 சீட்டு வாங்கி நீங்கள் வந்து 50 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வரணும்ல விஜயகாந்த் மாதிரி, 60க்கு கொடுத்து 60 ஜெயிக்க வைக்கிறதுக்கு போராடணும்ல மக்கள் மத்தியில் சார். இன்றைக்கு காங்கிரஸோடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பதற்கு ஆள் இல்லை. நாங்கள் ஒரு சில நபர்கள் தான் இப்படி கத்திட்டு கிடக்கிறோம். காமராஜர் என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்தாருன்றத நம்ம சொல்லணும். இங்கே உங்களுக்கு ரெட் ஜெயின்லாம் ஆரம்பிக்குது, காசு யார் கொடுத்தா? காரு யாருடைய காசு அது? எதுக்கு முதல்வர் அதில் பயணம் பண்ணுறாரு? ஒரு தமிழ்நாட்டோடைய சிஎம்க்கு ஒரு கார் கிடையாது.
இந்த சமுதாயத்தை திருத்தணும் மேம்படுத்தணும் நினைக்கக்கூடிய ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு பிக் பாஸ்ல என்ன சார் வேலை? வழிபாடு செய்வது போல் காட்டணுமே தவிர காலையில் எந்திரிக்கும் போது பாட்டை போட்டு ஆட்டிக்கிட்டே எந்திரிக்க விடுறீங்க, அதை நீங்க உட்காந்து ரசிக்கிறீங்க. கமலஹாசன் உட்பட முதல்வர் இது வரைக்கும் இந்துக்களுக்கு வர வாழ்க்கையை சொல்ல மாட்டார். இவர் என்ன 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 முதல்வர், யாருக்கான முதல்வர்? தூக்கி உள்ளே வச்சாங்களா சார் ஒரு ஆள்? இப்போ எது வேணாலும் இங்கே மாறும், எந்த கொந்தளிப்பும் இல்லை சார். உதயநிதியுடைய ஃபோட்டோ வச்சு ஒன்று இருந்துட்டு இருக்காங்க, செருப்பாக அடிச்சுட்டு இருக்காங்க, எந்த கொந்தளிப்பும் இல்லை. முதல்வருடைய வீட்டுக்கே வந்து ரைடு வந்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை.